சாம்சங் வந்து அவங்களோட எம் சீரீஸில் வந்து ரீசெண்டாக வந்து M30s வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, M10s லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ M30s வந்து அவங்க 14K லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த M30s ஆல்ரெடி அந்த 14K செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ரியல்மி 5 ப்ரோ ஃபோனையும் தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வாரில் எது வின் பண்ணுது, இல்லை எது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் எண்ணில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங் ஃபோன்ஸ் வந்து அவங்க மிட்ரேஞ்சில் வந்து எப்பயுமே வந்து ஒரு 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 க்ரீடியோடு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது தான் வந்து ரெட்மி, ரியல்மி அவங்க எல்லாமே வந்து அதை யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து அந்தளவுக்கு ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க ஆன்லைன் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து சாம்சங் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த எம் சீரீஸ் லான்ச் பண்ணாங்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக. பட் ஆனால் அவங்க வந்து அது வந்து ஒரு ரைட் டைரக்ஷன் தான், பட் ஆனால் அது வந்து அந்த ரீச் ஆகலை அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன் நான். ஏன்னா யாருக்குமே வந்து என்னால் அந்த எம் சீரீஸ் ஃபோன்ஸ் எக்ஸப்ட் M40 வந்து என்னால் சஜஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை இந்த M30s லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு டீசென்ட் ஆஃபரிங்காக இருக்குது, ஸ்டில் வந்து ஒரு நல்ல டைரெக்ஷனில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் வந்து அது ஃபுல்லாக ரீச் ஆகலாம், பட் நெவர்த்லெஸ் வந்து ஒரு ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னால் தைரியமாக இந்த ஃபோனை சாம்சங் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யார் கேட்டாலுமே வந்து என்னால் ஓரளவுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம கம்பேரிசனில் போயிடலாம். ஸோ கிறிஸ்டாக்ஸ் ஸ்டைல் கம்பேரிசன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துடலாம். காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது அந்த யூஎஸ்பி டைப் சி இருக்குது ரெண்டுக்குமே, அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுலேயுமே ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் அந்த இஎம்எம்சி ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மிட்ரேஜ் செக்மெண்ட்லேயே வந்து நம்ம யூஎஃப்எஸ் 2.1 வந்து அந்த மைக்ரேஷன் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டஸ்ட்டு சொல்ல முடியாது, ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 10 வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. பட் கொஞ்சம் புதுசாக இருக்கிற ஆண்ட்ராய்ட் 9.5 தான் வந்து ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 16 MP கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமே வந்து காமன் தான். ஸோ அடுத்து வந்து முக்கியமாக அந்த டெடிக்கேட்டட் எஸ்டி ஸ்லாட்டு. ஸோ மிட்ரேஞ்சில் வாங்குகிற ஃபோன் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டெடிக்கேட்டட் எஸ்டி ஸ்லாட் தான் வந்து தேவைப்படும் அப்படின்றது ரெண்டு கம்பெனிஸுமே புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ அதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இனி தான் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம், ஏன்னா மேஜர் திங்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராசரை பார்த்துடலாம். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எக்ஸினோஸ், அவங்களோட ஓன் எக்ஸினோஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10 nm ஆர்கிடெக்சரில் பண்ண 9611 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வெல் ரிசீவ்டு ஸ்னாப்ட்ராகன் 712 ப்ராசர் வந்து ரியல்மி 5 ப்ரோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசர் தான் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஆப்ஸ் ஓபன் பண்றது அந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹை இன்டென்சிவ் கேம்ஸ் எல்லாம் விளாடுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரியல்மி 5 ப்ரோ வந்து சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் மேபி இருக்கலாம், பட் ஆனால் இதுவுமே வந்து ஒரு கேமிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு சூப்பர் அமோல்டு, சாம்சங்கோட ஒரு பெஸ்ட் சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 14K வந்து நமக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஒரு அமோல்டு டிஸ்பிளே கிடைக்கிது அப்படின்றது வந்து உண்மையாக ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா IPS LCD தான் கொடுத்துருக்காங்க ரியல்மி 5 ப்ரோவில். ரெண்டுமே ஃபுல் HD ப்ளஸ் தான். ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாக மீடியா கன்செப்ஷன்லேருந்து ஒயிட் வைட் எல்லோ சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் அமோல்டு, அந்த டீப் பிளாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு அமோல்டு டிஸ்பிளே 14K நல்ல விஷயம். அடுத்து மேஜராக பார்க்குறது வந்து கேமராஸ் தான் இல்லையா. ஸோ கேமரா வந்து உங்களுக்கு ஆன் பேப்பர் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 14 MP சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமே வந்து ஒரு 8 MP அல்ட்ரா ஒயிட் சென்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே வந்து ஒரு 2 MP டெப்த் சென்சர் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் ரியல்மி 5 ப்ரோவில் வந்து ஒரு 2 MP வந்து உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸுக்கு தேவையான ஒரு சென்சர் வந்து அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பக்கம் அந்த 14 MP ப்ரைமரி சென்சர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு மெகா பிக்சல் கவுண்ட் சேமாக இருந்தாலுமே வந்து மேக் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம 1+7லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஒரு வெல் ரிசீவ்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற சோனி IMX586 வந்து 14 MP சென்சர் வந்து இங்கே ரியல்மி 5 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து அவங்களோட சாம்சங் அவங்களோட எகெயின் அவங்களோட ஓன் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, GW2 14 MP சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் லைட் வெளிச்சத்தில் நீங்கள் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பட் கொஞ்சம் ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சோனி சென்சர் தான் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அங்க அந்த அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்சங் போன்ஸ் வந்து ரொம்ப ஒரு 1080p கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது. மேபி அது சாஃப்ட்வேர் அப்டேட்ல சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கேமராவில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக ரியல்மி 5 ப்ரோ தான் நான் சொல்லுவேன். நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, மான்ஸ்டர்ஸ் பேட்டரி 6000 mAh கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து சாம்சங் அவங்களோட ஃபோன்ஸில். இந்த பக்கம் வந்து 4030 mAh அது வந்து ஒரு காமனான ஆயிடுச்சு. இந்த இப்போல்லாம் வந்து அந்த இதில் மிட் ரேஞ்சில் வந்து 4000 வந்து ஒரு காமன் ஆயிடுச்சு. ஸோ 6000 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அது டெஃபினட்டாக வந்து ஒரு 2 பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் தான். 4000 ஒரு நார்மல் ஒரு 1 ஒரு 1.5 பேட்டரி தான். பட் ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தால் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 வரைக்கும் போகலாம். பட் டெஃபினெட்டாக ஒரு 1 பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து அந்த சார்ஜிங் டெக்னாலஜி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து 20 அவங்களோட ஊக் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு சார்ஜருமே வந்து பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, சார்ஜிங் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினெட்டாக சார்ஜிங் வந்து இந்த ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக அந்த இன்பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 14K வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் கேஸாவது கொடுத்துட்ருக்காங்க. ரெட்மி வந்து அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தரதில் கேஸ் தராங்க. ரியல்மி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேஸ் தராங்க, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தராங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஃபோன் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து எதுவுமே தரல, ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் தரல, வந்து கேஸும் தரல. ஸோ நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதையும் ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் அதை பத்திரமா வச்சிருக்கணும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஒரு என்ன சொல்றது, அது கொடுத்துருந்துருக்கலாம் சாம்சங், அது ஏன் அவங்க பண்ணல அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து ரெண்டையும் கம்பாரிசன் பார்த்தாச்சு நம்ம. இப்போ வந்து அந்த சாம்சங் M30s யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீடியா கன்சப்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து 6000 mAh பேட்டரி வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு அமௌண்ட் டிஸ்பிளேல ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். லாங் அவர்ஸ் பேட்டரி வேறு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நிறைய நேரம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறவங்க, சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்டாக M30s போகலாம். உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கேமரா மட்டும் ஸ்லைட்லி எனக்கு இன்ஃபீரியராக தெரியுது, பட் நார்மல் யூசேஜுக்கு எனக்கு அதுமே ஓகே அப்படின்னு சொல்லுவேன் நான் சாம்சங் ஃபோன்ஸ்ல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங்ஸ் இன்டென்சிவா விளையாடுறது, எனக்கு வந்து ரொம்ப பெட்டர் ப்ராசஸர் தான் வேணும், எனக்கு கேமரா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து ரியல்மி 5 ப்ரோ வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அதான் டெஃபினட்டா வின்னர் அப்படின்றது என்னால் சூஸ் பண்ண முடியல. இது வந்து ஒரு சில விஷயங்கள்ல நல்லா இருக்கு, இது வந்து ஒரு சில விஷயங்கள்ல நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் ஃபைனலாக உங்கள் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வச்சு நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.